ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிவன்மலை ஆண்டவர் பற்றியும் அங்கு வைக்கப்பட்டுள்ள உத்தரவு பெட்டி பற்றியும் பார்க்கலாம் வாங்க. முதல்ல தெரிஞ்ச அந்த ஆர்ச்சு தாங்க என்ட்ரன்ஸு, அதிலேருந்து இப்போ நம்ம மலை ஏறிக்கிட்டு இருக்கிறோங்க. இது எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம். காங்கேயத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. இது படிக்கட்டும் இருக்குதுங்க, 476 படிக்கட்டு இருக்குதுங்க. அதன் வழியாகவும் நடந்து வருவாங்க. அது போக யானைத்தடம் மாதிரி நடைபாதைகளும் இருக்குதுங்க. இப்போ நம்ம மேலே வந்தாச்சு, காரை நிறுத்திட்டு இப்போ இதில் ஒரு 30 படி இருக்குங்க. இது மேலே ஏறி வரணுங்க. இப்போ நம்ம இதில் மேலே ஏறி வந்தாச்சுங்க. இதில் வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குதுங்க, பெரிய இடமா இருக்குங்க. அதில் அரசமரத்தடியில் ஒரு விநாயகர் இருக்கிறாருங்க, அவரை சாமி கும்பிட்டு இதிலேருந்து இதுலேயும் ஒரு 10-20 படி இருக்குங்க. அதை ஏறி மேலே வரணுங்க. இந்த தெரிகிறது தான் அன்னதான கூடங்க. இப்போ நம்ம மேலே வந்துட்டோங்க, மேலே வந்துட்டோம். இதுதாங்க தங்கத்தேர் நிலையம். நான் தங்கத்தேர் பற்றியும் வீடியோ போட்டிருக்கிறேங்க. அது வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கீழே போய் அந்த லிங்கை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நம்ம உள்ளே வர்றோங்க, உள்ள ஒரு விநாயகர், அதுக்கப்புறம் கொடிமரம், கொடிமரத்துக்கு அப்புறம் உத்தரவு பெட்டிங்க. இது பக்கத்தில் தான் உத்தரவு பெட்டி வச்சுருக்குறாங்கங்க. உத்தரவு பெட்டியில் வந்து பக்தர்கள் கனவுல வந்து ஏதாவது ஒரு பொருள் தெரியுங்க, அதை வந்து இங்கே கோயில் நிர்வாகத்திட்ட சொல்லுவாங்க. அவங்க உடனே வச்சிட மாட்டாங்கங்க. இது தாங்க அந்த உத்தரவு பெட்டி, இதில் தான் அந்த பொருட்களை வைப்பாங்க. கோயில் நிர்வாகத்திட்ட சொன்ன உடனே வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து இங்கே முருகன்கிட்ட அருள்வாக்கு கேட்பாங்க, பூக்கள் போடுவாங்க. அந்த பூ நம்ம நினச்ச பூ வரணுங்க. அதுக்கப்புறம் முருகனோட சிரசில் இருந்தும் பூ விழணுங்க. விழுந்தால் மட்டும்தான் அந்த பொருளை வைப்பாங்க. அந்த பொருள் வைக்கிற பொருள் வந்து ஒன்று அதிக விலைக்கு போயிடும், இல்லைன்னா ஆதாள பாதாளத்துக்கு போயிருங்க. அதுக்கப்புறவு இன்னொருத்தர் கனவுல வந்து சொன்னதுக்கப்புறவு தான் அந்த பொருளை அவங்க மாற்றுவாங்கங்க. அது வரைக்கும் அந்த பொருள் அப்படியே தாங்க இருக்கும். இங்கே நிறைய கல்யாணம் நடக்குங்க. இங்கே இந்த சுப்பிரமணியரை நினச்சி நம்ம என்ன நினைத்தாலும் நினைத்தது நடக்குங்க. அருள் வாய்ந்த சுப்பிரமணியருங்க. இது வந்து காசி விஸ்வநாதர், ஞானாம்பிகை ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இப்போ இதில் அடுத்தது தட்சிணாமூர்த்திங்க. சாமி கும்பிட்டு சுற்றி வரலாம் வாங்க. இங்கே தைப்பூசம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. சாமி மலையடிவாரத்தில் வந்து பெரிய தேரில் கிரிவலம் வருவாருங்க. அது பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அடிவாரத்தில் ராட்டினம் கடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்கங்க. பெரிய திருவிழாவாக நடக்கும். பௌர்ணமி கிரிவலமும் இங்கே நடக்குங்க. இதில் தான் பாலதண்டாயுத சாமி இருக்கிறாருங்க. இங்கே இன்னும் சித்தர்கள் உலா வருவதாக சொல்கிறாங்க. இங்கே வந்து 7 கன்னிமார்கள் இருக்கிறாங்கங்க. இது தாங்க அந்த 7 கன்னிமார்கள். அவங்கள சாமி கும்பிட்டுட்டு நம்ம மண்டபத்துக்கு வரலாம் வாங்க. இது சனீஸ்வர பகவானுங்க. அவரை கும்பிட்டுட்டு இங்கே மண்டபத்தில், இந்த மண்டபத்தில் தாங்க பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. சாமி கும்பிட்டு வந்து இங்கே தாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். இப்போ இதிலேருந்து இப்போ உள்ள முருகனை தரிசிக்க போகலாம் வாங்க. இப்போ நம்ம போகிறது தாங்க மூலஸ்தானம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி இருக்கிற இடம் இது தாங்க. நேராக உள்ள வீடியோ எடுக்க முடியாதுங்க, அங்கே தான் சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறாரு. இங்கே வெளியே நவகிரகங்க, வெயில் படுற மாதிரி இருக்குங்க.
இந்த நாயன்மார்களை கும்பிட்டுட்டு வரலாங்க. உள்ளே இருக்குத இது வந்து சண்முகநாதருங்க. இது பக்கத்தில் தான் வள்ளி தெய்வானை இருப்பாங்க. இது வந்து உத்தரவு பெட்டிங்க. இதில் கம்பு வச்சுருக்குறாங்க, நிறைப்படி கம்பு வச்சுருக்குறாங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் யர் வாட்சிங்.